இங்கு மிகவும் எளிமையாக சன்மார்க்கத்தை உணர்த்தவா ஜீவகாருண்யத்தை வலியுறுத்தவா என்று கேட்டால் சன்மார்க்கத்தின் அடிப்படை அடித்தளம் ஜீவகாருண்யம்தான். அதை யாரும் மாற்றி அமைக்கவே இயலாது. ஏனென்றால் பெருமானார் முன் தோன்றிய அருளாளர்களிடம் பக்தி இருந்தது, ஒழுக்கம் இருந்தது, தவம் இருந்தது. ஆனால் எல்லாம் இருந்தும் அவர்களால் பல்வேறு நிலைகளை அடைய முடிந்ததே ஒழிய சுத்த சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவாக பெருமானார் சொன்ன இறை நிலை அறிந்து அம்மயமாதல் என்று சொல்லப்படக்கூடிய தானே இறைவனாதல் என்கின்ற நிலையை அடைய முடிந்ததா என்று பார்த்தால் அடைய முடியவில்லை. அதற்கு அடிப்படையாக எது இருந்தது என்று கேட்டால், அவர்களிடம் எது விடுபட்டு போனது என்று கேட்டால், ஜீவகாருண்யம் என்கின்ற தயவு அவர்களிடம் இல்லாமல் போனதுதான் காரணமாக இருந்தது. சரி, ஜீவகாருண்யம் தயவு இந்த ஒன்று மட்டுமே போதுமா என்று எடுத்துக்கொண்டால், பெருமானார் தர்மச்சாலையை ஆரம்பித்ததோடு நிறுத்தியிருக்கலாம். அதன் பிறகு ஞான சபையை கட்ட வேண்டிய அவசியம் எழுந்திருக்காது. பெருமானாருடைய சுத்த சன்மார்க்கத்தில் நீங்கள் அருட்பாக்களை முழுமையாக படித்தால், பெருமானாருடைய உரைநடைகளை முழுமையாக படித்தால், நான்கு பெரும் பகுதிகளை நீங்கள் உணரலாம். பக்தி, ஒழுக்கம், தானம், தவம். சுத்த சன்மார்க்கம் என்று நிற்கக்கூடிய கட்டிடம் இந்த நான்கு தூண்களின் மேலும் தான் நின்று கொண்டிருக்கிறது. பக்தி இல்லை என்று சொன்னால் மன நெகிழ்ச்சி, மன உருக்கம் என்பதே இயலாது. பெருமானார் என்னுடைய தெய்வமாக இருக்கிறார், என்னை அனுதினமும் காத்து வளர்த்து கொண்டிருக்கிறார், என்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற அந்த எண்ணமே, பெருமானார் இருக்க எனக்கு என்ன குறை என்கின்ற அந்த கர்வம் கலந்த எண்ணமே, பெருமானார் இருக்கின்ற பொழுது என்னுடைய மனம் என்ன என்ன செய்து விடும் என்கின்ற அந்த எண்ணமே பக்தி. பெருமானார் சொல்வார், பக்தியினால்தான் மனம் அசுத்த பாவனையற்று சுத்த பாவனையில் நிற்கும். மனம் அவசுத்த பாவனையில் நிற்கின்ற வரையில் நீங்கள் ஜீவகாருண்யம் செய்ய இயலாது. உங்களால் ஒழுக்கத்தை பின்பற்ற முடியாது. உங்களால் தவம் இருப்பதற்கு தகுதியே கிடையாது. ஆக அடிப்படையாக எது இருக்கிறது? பக்தி. பெருமானார் இருக்கிறார், தெய்வமாக விட்டிருக்கிறார், ஐந்தொழில் ஆற்றல் பெற்றிருக்கிறார், இறைவன் என் மகனே என்று உச்சி முகர்ந்து பெருமானாரின் தலையில் மணிமகுடம் சூட்டி செங்கோல் அளித்து ஐந்தொழில் ஆற்றல் அளித்து மகனே நீ நீடூழி காலம் வாழ்க அருளாட்சி செலுத்துக என்று சொன்னார் என்று சொன்னால் எம் பெருமானார் தெய்வமாக விட்டிருக்கிறார் அல்லவா? அதனால்தான் நான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய தெய்வம், எம்முடைய தெய்வம், எம்முடைய தெய்வம் என்று பெருமானாரை சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். அந்த பக்திக்கு அடுத்தபடியாக எது வரும்? ஒழுக்கம். எது ஒழுக்கம்? காலையில் 4:30 மணிக்கு நான் 7:00 முதல் இரவு 11 மணிக்கு நான் உறங்குவது வரையில் வகுக்கக்கூடிய நியதிகள் ஒழுக்கம். பிறருடைய குற்றத்தை விசாரிக்காமல் இருப்பது ஒழுக்கம். பிறர் மீது அன்பு செலுத்துவது ஒழுக்கம். கொடுஞ்சொல் செவிபுகாத நாதம் முதலிய சோஸ்திரங்களை உற்று கேட்டல் ஒழுக்கம். இன்னும் சொல்வார் பெருமானார், இன்சொல்லாடல், இடம் தனித்திருத்தல், இச்சையின்றி நுகர்தல், பாடி பணிதல், தெய்வம் பராவல், பெருங்குணம் பற்றல், எவ்வளவு 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 அவ்வளவும் சன்மார்க்கத்தை உணர்த்தவே. சன்மார்க்கம் என்பது ஒரு சிறிய பகுதி அல்ல. சன்மார்க்கம் என்பது ஒரு சிறு நதி அல்ல. சன்மார்க்கம் மிகப்பெரிய சமுத்திரம். நீங்கள் சமுத்திரத்தின் கரையில் நின்று கொண்டு சமுத்திரத்தை அளவீடு செய்ய முடியாது. கடலில் குதித்து விடுங்கள். சன்மார்க்கம் என்னும் கடல் இன்பக்கடல், தேன்கடல், அமுதக்கடல், அத்தனையையும் அனுபவித்தவர் நம் பெருமானார். பெருமானாருக்கு இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் ஒரே ஒரு ஆசை, அவர் குதித்த அதே சமுத்திரத்தில் நாமும் குதித்து அந்த பேரின்பத்தில் வாழ வேண்டும் என்பதற்குத்தான். அதற்கு நம் உடலை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம் மனதை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஒழுக்கம்தான் தலையாய ஒழுக்கமாக இருக்கும். இந்திரிய ஒழுக்கம் கடந்து கரண ஒழுக்கத்திற்கு பெருமான் வருகின்ற பொழுது கரண ஒழுக்கத்தில் முதல் ஒழுக்கமாக ஒன்றை சொல்லுவார், மனதை எவ்வித ஆபாசத்திலும் செலுத்தாமல் இழுத்து சிற்சபையின் கண் நிறுத்துதல். இந்திரிய ஒழுக்கங்களை எவன் ஒருவன் முழுமையாக பின்பற்றி வருகிறானோ அவன் கரண ஒழுக்கத்திற்கு தகுதி பெறுகிறான். கரண ஒழுக்கத்தில் முதல் ஒழுக்கமாக பெருமானார் சொன்னது தவம். ஆகவே தவம் இல்லை என்று சொல்லிவிடவே முடியாது. பெருமான் சொல்கிறார், பெருமானார் அதிகாலையில் உறங்கிக் கொண்டிருக்கிறாராம், இறைவன் வருகிறார், மகனே நல் யோகம் ஞானம் புரியாமல் உறங்குதல் அழகோ அப்படின்னு இறைவன் பெருமானாரை எழுப்பி தவம் புரியச் சொன்னான். அடுத்து தயவு.
தயவுதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை ஆதாரமாக இருக்கிறோம். ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம், தேசம், இப்பொழுது பணம், இந்த வேறுபாடுகள் எல்லாம் எதற்கு அடிப்படையாக இருக்கிறது? தயவிற்கு தடையாக இருக்கிறது. ஏன் பெருமானார் ஜாதி வேண்டாம் என்று சொன்னால், ஏன் மதம் பார்க்காதீர்கள், சமயம் பார்க்காதீர்கள் என்று சொன்னார்? சமயங்களிலும் மதங்களிலும் உண்மைகள் சொல்லப்படவில்லை என்று சொன்னாரா பெருமானார்? இல்லை, வேதாகமங்களில் உண்மை எனக்காகும் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார். வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சொன்னதெல்லாம் மறைபொருளாக மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பெருமானார் அதை வெளிப்படையாக போட்டு உடைத்தார். ஆக பக்தி இருக்க வேண்டும், ஒழுக்கம் இருக்க வேண்டும், தவம் இருக்க வேண்டும், எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக தயவு இருக்க வேண்டும். ஜீவகாருண்யத்தை நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மனிதர்களுக்கு செய்யலாம், பறவைகளுக்கு செய்யலாம், பிராணிகளுக்கு செய்யலாம். ஆனால் எங்கோ ஒரு இடத்தில், ஏதோ ஒரு இடத்தில் ஒரு யுத்தம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதை செவி வழியாக கேட்கின்ற பொழுதே உங்கள் மனம் துடிக்கின்றது என்று சொன்னால் நீங்கள் ஜீவகாருண்யத்தில் இருக்கிறீர்கள் என்று பொருள். நீங்கள் தயவில் இருக்கிறீர்கள் என்று பொருள். உணர்தல், உணர்தல் என்று சொன்னால் வெறும் உடலால் உணர்வது மாத்திரம் அல்ல, புருவ மத்தியில் பொது உணர் உணரும் போதலால் இறைத்தே அதிவனில் தோன்றா அருட்பெருஞ்சோதி என்று பெருமானார் சொல்லுவார். புருவ மத்தியில் நீங்கள் உணர்தல் வேண்டும். தவம் செய்தால் புருவ மத்தியில் முதலில் உணர்வுகள் தோன்றும், அதன் பின் நாதம் தோன்றும். அந்த நாதம் பரநாத எல்லைக்கு செல்லும். அந்த பரநாத நிலையில் உங்களுக்கு பேரொளி அனுபவம் தோன்றும். அந்த பேரொளி அனுபவம் தோன்றும் பொழுது உங்களுக்கு சுத்த தேகம் கிடைக்கும். அதன் பிறகு அப்படியே நீங்கள் பயணம் செய்து போகின்ற பொழுது உங்களுக்கு பொன்னொளி தோன்றும். அந்த பொன்னொழியில் உங்கள் தேகம் பிரணவ தேகமாக மாறும். அப்படியே நீங்கள் பயணம் செய்து கொண்டு போகின்ற பொழுது உங்களுக்கு இறைவனின் உள்ளொளி அசைவாகி அந்த நடராஜ நடனம் கிடைக்கும். அந்த இறைவன் உங்கள் பேருடம்பில் கலந்திருப்பான். உங்கள் தேகம் ஞான தேகமாக மாறியிருக்கும். மரணத்தை வென்று இருப்பீர்கள். இதுதான் சுத்தசன் மார்க்கம் உணர்த்த வந்தது. ஆக சுத்தசன் மார்க்கத்திற்கு எதெல்லாம் வேண்டும்? பெருமான் என்னை காப்பாற்றுவார், பெருமானார் இருக்கிறார், என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றார், நான் ஒருபொழுதும் நஷ்டமடையேன் என்கின்ற சொல்கின்ற அந்த உறுதியான உறுதிப்பாடும், பெருமானார் பிறர் குற்றம் விசாரிக்காது என்று சொல்லிவிட்டார், பிறரை பற்றி நான் எதுவும் கேட்க மாட்டேன், அடுத்தவர்களை பற்றி நான் கோல் சொல்ல மாட்டேன், இன் சொல் ஆடுவேன், பொய் சொல்ல மாட்டேன் என்கின்ற உறுதி, இதெல்லாம் யாருக்காக? பெருமானாருக்காகவா? பெருமானார் எல்லா நிலைகளையும் அடைந்தவர். நாம் கடைத்தர வேண்டும் என்பதற்காக சொன்னார். எத்தனை எத்தனை பாடல்கள், கணமுடையேம் கட்டுடையேம் என்று நினைத்து இங்கே கழித்து இருமாந்து இருக்கின்றீர், ஒளிப்பிடமும் அறியீர், நீங்கள் எங்கே ஒளிஞ்சுக்கிறனும் தெரியாமல் இருக்கிறீங்களே. கணமுடையேம், என்னிடம் பணம் நிறைய இருக்கிறது என்று இருமாந்திருக்கிறீர்கள். கட்டுடையம், என்னிடம் உறவினர்கள் நிறையாக இருக்கிறார்கள் என்று கழித்து இருமாந்திருக்கிறீர்கள். ஆனால் மரணம் வருகின்ற பொழுது உற்றவரும் பெற்றவரும் முகுந்தருணம் வருகின்ற பொழுது உடைமைகளும் முற்ற துணை இல்லையே. நம் கண் முன்னே எத்தனை எத்தனை மரணங்கள் நம் இல்லங்கள் தோறும், அந்த மரணங்கள் நிகழ்கின்ற பொழுதெல்லாம் துடித்து போகிறோம், சோர்ந்து போகிறோம். ஆனால் அதே மரணம் ஒரு நாள் நமக்கு வருமே. நம்மை சினமுடைய கூற்றுவன், பெருமானார் சொல்வார், கூற்றுவன் சொல்லுவான், சினமுடைய கூற்றுவன் வருவான், கோபமா வருவான், அடிச்சு இழுத்து போய்கிட்டே இருப்பான், எதையும் பார்க்க மாட்டான். என்கிட்ட பணம் இருக்கு, நான் இந்த ஜாதி இந்த மதம் எதுவும் எடுபடாது, மரணத்தை தடுக்க மாட்டேன் என்கிறீர்களே. பெருமான் தான் சொன்னார், செத்து உமது இனத்தாரை சிறிதும் நினைகிறே. உங்கள் கண்ணு முன்னாடி உங்களுடைய இனத்தை சேர்ந்தவர், உன்னுடைய தாயார், உன்னுடைய தந்தையார், உன்னுடைய மகன், உன்னுடைய மகள், உன்னுடைய மனைவி, உன்னுடைய கணவன் அனைவரும் இறந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த மரணத்தை தடுப்பதற்கு தேவையானதை செய்யாமல் வீண் உலகில் பராக்கில் விட்டு கொண்டிருக்கிறீர்களே என்று பெருமானார் வருத்தப்படுகிறார். பெருமானாரின் வருத்தமெல்லாம் நாம் மரணமடைந்து கொண்டு போகிறோமே என்பதுதான். ஒரு குழந்தை ஒரு மண்ணில் பிறந்து ஒரு நாள் ஆகிவிட்டது என்று சொன்னால் அவன் மரணத்தை நோக்கி ஒரு நாள் முன்னேறிவிட்டான் இல்லையா? வாழ்க்கையில் இரண்டே இரண்டு வாய்ப்புகள் தான். நீங்கள் மரணம் அடைய போகிறீர்களா, பெருமானார் சொன்ன மரணமில்லா பெருவாழ்வில் வாழப் போகிறீர்களா, எப்பொழுதும் நாற்றம் எடுக்கக்கூடிய இந்த மல உடலை பேணி பாதுகாத்துக் கொண்டிருக்கப் போகிறீர்களா, அல்லது சுத்த தேகத்திற்கு செல்லப் போகிறீர்களா? பசி இல்லாத தேகம், சாய இல்லாத தேகம், உறக்கம் இல்லாத தேகம், எங்கும் நீக்கமர இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேகம், ஐந்து இடங்களிலும் பஞ்ச இடங்களிலும் அமுதம் சுரந்து இந்த உடம்பில் ஓடக்கூடிய குருதியெல்லாம் அமுதமாக மாறக்கூடிய அந்த ஞான தேகத்தை பெற வேண்டாமா? எதற்கையா பெருமானார் வந்தார்? இதை சொல்லத்தானே வந்தார், சொன்னார், செய்தார். நாம் அனைவரும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் பெருமானாரின் பிள்ளைகள்தான், பெருமானாரின் குழந்தைகள்தான். நாம் எத்தனை முறை தவறு செய்தாலும் பெற்றவர்கள் நம்மளை விடுவது இல்லை, அதுபோல் பெருமானார் நம்மை ஒருபொழுதும் கைவிட மாட்டார்.
பெருமானார் என்றால் உயிர் இரக்கம் என்றால் பெருமானார் ஆகவே நாம் எப்பொழுதும் பக்தியோடு இருப்போம் நாம் நஷ்டமடைய மாட்டோம் பெருமானார் சொன்ன ஒழுக்கத்தை பின்பற்றுவோம் நாம் நஷ்டமடைய மாட்டோம் நம்மால் முடிந்த வரையில் நம் வருமானத்திற்கு இயன்ற வரையில் தானங்களை செய்வோம் பசியால் கொலையால் பிணியால் பெருமானார் ஏழு சொல்வார் பசி கொலை பிணி தாகம் இச்சை எளிமை பயம் இந்த ஏழாலும் உயிர்கள் அவஸ்தைப்படுகின்ற பொழுது உங்களால் முடிந்தால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் இல்லையென்றால் நம்முடைய வள்ளல் பெருமானார் ஐந்தொழில் ஆற்றல் வைத்திருக்க அவரிடம் முறையிடுங்கள் பெருமானாரே அங்கு உயிர் துடித்து கொண்டிருக்கிறதை காப்பாற்றுங்கள் என்று சொல்வார் நம் தந்தை பார்த்து கொள்ளுவார் பெருமானார் பார்த்து கொள்ளுவார் இல்லையா அதானே ஜீவகாருண்யம் கேட்கின்ற பொழுதும் பேசுகின்ற பொழுதும் நினைக்கின்ற பொழுதும் எப்பொழுதும் நாம் ஜீவகாருண்யத்தோடு இருக்க வேண்டும் ஒழுக்கத்தோடு இருப்போம் தவம் புரிவோம் தவம் புரியவில்லை என்று சொன்னால் இந்த மண்ணான தேகம் மண்ணுக்குள் போய்விடும் ஒரு கடினமான இரும்பை எப்படி வெறும் கைகளால் வளைக்க முடியாதோ அந்த இரும்பிற்கு உஷ்ணம் என்கின்ற சூடை கொடுத்தால் வளைக்க முடியுமோ அதுபோல் இந்த மண்ணான தேகத்திற்கு தவம் என்கின்ற உஷ்ணத்தை நீங்கள் கொடுத்தால் இந்த தேகம் மண்ணான தேகம் பொன்னான தேகமாக மாறும் பெருமானார் பட்ட பேரின்ப பெருவாழ்வை நாமும் பெறுவோம் என்று கூறி பெருமானாரை வணங்குவோம் போற்றுவோம் பெருமானார் வழியில் செல்வோம் ஜீவகாருணியத்தை நாம் அணிந்து கொள்வோம் சன்மார்க்கத்தை உணர்ந்து கொள்வோம் என்று கூறி நல் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வந்தனம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வல்லலா தெய்வ திருவடிகளே சரணம் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்கா அபயம் அபயம்